நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடமானது கிங் டேவிட் டூம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் தாவித் ராஜாவின் கல்லறை. ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் நாட்டை ஆண்ட ஒரு மன்னரின் பெயர் தான் தாவித் ராஜா. இந்த தாவித் ராஜா என்பவர் ஆடு மேய்க்கும் குடும்பத்தை சேர்ந்த ஈசாய் என்பவருக்கு 7வது மகனாக பிறந்து ஆடு மேய்ப்பவராக இருந்தவர். பின்பு ஒன்றுபட்ட இஸ்ரேல் தேசத்திற்கு 2வது மன்னராக முடிசூட்டி ஆட்சியும் செய்தவர். ஒன்றுபட்ட இஸ்ரேல் தேசம் என்பது இன்றைய தேதியில் இஸ்ரேல் நாட்டின் அருகே உள்ள சிரியா, லெபனான், ஜோர்டன் போன்ற நாடுகளில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகள் இஸ்ரேல் நாட்டுடன் உள்ளடக்கியதுதான் ஒன்றுபட்ட இஸ்ரேல் தேசம் என்பதாகும். இந்த ஒன்றுபட்ட இஸ்ரேல் தேசத்தை மன்னர்கள் ஆட்சி செய்வதற்கு முன்பு யெகோவா என்னும் கடவுளின் சார்பாக நீதி தலைவர்கள் வழிநடத்தி கொண்டு இருந்தனர். அப்படிப்பட்ட நீதி தலைவர்களில் சாமுவேல் என்பவர் கடைசி நீதி தலைவராக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு இருந்தார். அந்த சமயம் இஸ்ரேல் நாட்டு மக்கள் மற்ற நாடுகளைப் போன்று தங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்று சாமுவேல் அவர்களிடம் முறையிடுகின்றனர். அதனால் சாமுவேல் அவர்கள் கடவுளால் காண்பிக்கப்பட்ட சவுல் என்பவரை விசேஷ எண்ணெயால் திருப்பொழிவு செய்து இஸ்ரேல் நாட்டின் முதலாம் யூத மன்னராக முடிசூட்டவும் செய்கிறார். முதலாம் யூத மன்னராக இருக்கும் சவுல் அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்கிறார். அந்த சமயம் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்ட காரணத்தினால் தாவீது என்னும் சிறுவனை அடுத்த யூத மன்னராக திருப்பொழிவு செய்யுமாறு நீதி தலைவரான சாமுவேல் என்பவரிடம் கடவுள் காண்பிக்கிறார். இந்த தாவீது ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருக்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்தை பொலிஸ்திய தேசத்தினர் முற்றுகையிட்டனர். கிட்டத்தட்ட 40 நாட்கள் இஸ்ரேல் நாட்டினர் பொலிஸ்தியரை கண்டு அஞ்சி சண்டையிடாமல் இருந்தனர். காரணம், பொலிஸ்திய தேசத்தில் இருந்த ஒரு மாவீரன், அவன் பெயர் கோலியாத். இந்த கோலியாத் பார்ப்பதற்கு மிக உயரமாகவும் பட்டயம், கேடயம், ஈட்டி என ஆயுதங்களுடன் பார்ப்பதற்கு மிக கொடூரமாகவும் காட்சியளிக்கிறான். சிறுவன் தாவீதோ வெறும் 5 கூழாங்கற்களுடன் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். தாவீது 5 கூழாங்கற்களில் ஒன்றை எடுத்து கோலியாத்தின் நெற்றி பொட்டை நோக்கி வீசுகிறார். அந்த கல் கோலியாத்தின் தலையில் பட்டதும் மூளை கலங்கி கோலியாத்து தரையில் விழுகிறான். உடனே தாவீது கோலியாத்தின் வாளை எடுத்து தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு சவுல் மன்னரின் முன்னே எடுத்து சென்று காணிக்கையாக்குகிறார். இந்த வெற்றியை போற்றி தாவீது அவர்களை இஸ்ரேல் நாட்டின் படை தலைவராக சவுல் மன்னர் நியமிக்கிறார். பின்னாளில் பல போர்களை தலைமை தாங்கி தாவீது அவர்கள் வெற்றி வாகையும் சூடுகிறார். ஒரு கட்டத்தில் தாவீது அவர்கள் பொலிஸ்தியர்களோடு சேர்ந்து சவுலை எதிர்த்து போரிட்டு அவரையும் அவர் மகன்களையும் கொன்று இஸ்ரேல் தேசத்திற்கு மன்னராக முடிசூடுகிறார். முடிசூடிய மன்னர் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். கோட்டை நகரான சியோனையும் கைப்பற்றினார். பின்பு அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு தாவீது மன்னரின் கல்லறையும் அங்குதான் காணப்படுகிறது. இன்று இந்த கல்லறை யூதர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் யூதர்களின் பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கு வந்து ஹீப்ரு பைபிளை சில மணி நேரங்கள் படித்துவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இங்கு யூத வழிபாட்டு முறை பின்பற்றப்படுவதால் வரும் சுற்றுலா பயணிகள் தலையில் சிறு தொப்பியை அணிந்து சென்றுதான் தாவீது மன்னரின் கல்லறையை பார்க்க அனுமதிக்கின்றனர். இதுபோன்ற பைபிளுக்கு தொடர்புடைய இஸ்ரேல் நாட்டில் எடுக்கப்பட்ட பல வீடியோக்கள் தமிழ் விளக்கத்துடன் நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரும் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.